இறைவனின் வார்த்தைகள் உயிருள்ளவை ஆற்றல் உள்ளவை ஆறுதல் அளிப்பவை. இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் நம்முடைய வார்த்தைகளை உயிருள்ளவைகளாக ஆற்றல் வாய்ந்தவளாக ஆறுதல் அளிப்பவர்களாக அமைத்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமான பிள்ளையின் சிந்தனைக்கு முதல் வாசகத்தின் அந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் இறைவார்த்தையின் ஆற்றலையும் தன்மையையும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. நாம் அறிந்தது போன்று விவிலியத்தின் பல பகுதிகளில் இறைவார்த்தையின் ஆற்றலை பற்றி சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூலில் ஒளி உண்டாகட்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார். அந்த வார்த்தைக்கேற்ப அங்கே நிகழ்ச்சிகள் நடந்தே இருக்கின்றன. இசையா சாமத்தில் பார்க்கின்றோம், கடவுளுடைய வார்த்தை எதற்காக இந்த உலகத்திற்கு வந்ததோ அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்பாது என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் சொல்லுகின்றார், விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் இறைவார்த்தையின் ஒரு எழுத்தோ புள்ளியோ அழிக்கப்படாது என்று சொல்லுகின்றார். மேலும் இயேசுவின் வார்த்தையுடைய ஆற்றலை கூட நாம் பார்க்கின்றோம். நான் சுத்தமாகிறேன், நீ சுத்தமாகு என்று சொன்னவுடன் அந்த பயனாளிகள் தாங்கள் எதிர்பார்த்த அந்த புதுமைகளையும் நலன்களையும் அடைகின்றார்கள். இவ்வாறாக விவிலியத்தின் பல பகுதிகளில் இறைவார்த்தையின் ஆற்றலையும் அதனுடைய மேன்மையையும் மாண்பையும் பற்றி எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் கூட அருமையாக இந்த இறைவார்த்தை பற்றி விளக்கிச் சொல்லப்படுகிறது. ஆழமான உருவகங்கள் வழியாக இந்த இறைவார்த்தையின் ஆற்றலையும் தன்மையும் அது விளக்குகிறது. உதாரணமாக இந்த இறைவார்த்தை இரு பக்கமும் கூரான வாள் என்று சொல்கிறது. கூர்மையான கத்தி, கூர்மையான வாளால் தான் சரியாக தெளிவாக ஒரு காரியத்தை அறுக்க முடியும், அதை தெளிவாக பிரிக்க முடியும். நம்ம பேக்கரியில் பாருங்கள், இந்த பிரெட் அல்லது கேக்கு வெட்டதுன்னா அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் கரெக்டாக பிசுறு இல்லாமல் வரும். இல்லை நம்ம வீட்டில் அந்த ப்ளம் கேக்லாம் இருக்கிறப்ப சாதன கத்தியில் வச்சா இங்கிட்ட ஒரு திராட்சை பழம் போவோம், அங்கிட்ட ஒரு முந்திரி பழம் போவோம், அப்படியே பொசொசன்னா ஆகிடும் இல்லையா, தெளிவாக இருக்காது. ஆக கத்தி கூர்மையாக இருக்கும்போது அங்கே வெட்டப்பட காரியங்களும் தெளிவாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்விலும் கூட சரி ஏது தவறு ஏது என்று தெளிவான பார்வையை இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது. வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அங்கே காம்ப்ரமைஸுக்கு சமரசம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த இறைவார்த்தை நமக்கு எது சரி எது இறைவனுக்கு உகந்தது, எதை நாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது என்பது அந்த உருவகத்தின் வழியாக நமக்கு தெரிகிறது. அதிலும் குறிப்பாக இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி வாள் என்று சாதாரண கத்தியில் ஒரு பக்கம் கைப்பிடி இருக்கும், அங்கே கூர்மையாக இருக்காது, இருந்தால் அது வந்து வெட்ட முடியாது பயன்படுத்த முடியாது. ஆனால் இறைவார்த்தை இரண்டு பக்கமும் கூறாக இருக்கிறது என்று சொல்வதன் அர்த்தம் என்ன, அந்த இறைவார்த்தையை யாராவது ஒருவர் போதித்தால் அந்த இறைவார்த்தை அதை கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல அதை போதிப்பவர்களுக்கும் அது பொருந்தும் என்பதை அது ஆழமாக அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த இறைவார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால் அந்த இறைவார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் வழியாக ஒளியாக ஒரு சவாலாக அமைகிறது என்பதை நான் உணர வேண்டும். ஆக கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல அதை பேசுபவர்களுக்கும் எடுத்துரைப்பவர்களுக்கும் அது பொருந்துகிறது என்பதை அது இரண்டு பக்கமும் கருத்து வாய்ந்த கூரான வாள் என்ற உருவகமானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதுவும் சாத்தான் கூட வேதம் ஓதும் என்று சொல்வார்கள், ஈவன் சேட்டன் கேன் கோட் ஸ்கிரிப்சர் என்று. அந்த சேட்டனுக்கும் அந்த இறைவார்த்தை பொருந்தும் என்பது ஒருவேளை சேட்டனுக்கு சாத்தானுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இறைவார்த்தையானது இரண்டு பக்கமும் கூர்மையான அது வாளை போன்றது என்று அருமையாக அந்த எபிரேயருக்கு திருமுகம் சொல்லுகிறது. மேலும் இது ஆன்மாவையும் ஆவியையும் ஊடுருவி அதனை பிரிக்கும் ஆற்றல் கொண்டிருக்கிறது. ஆன்மாவையும் ஆவியையும் தொடக்கூடிய அளவிற்கு ஆழமாக செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த இறைவார்த்தை எலும்பையும் மஜ்ஜையையும் ஊடுருகிறது. எலும்பு மஜ்ஜை சாதாரண எக்ஸ்ரே கூட இந்த எலும்பை ஊடுருவாது இல்லையா, சதை தான் ஊடுருவானா, இது எலும்பை கூட ஊடுருவோம் மஜ்ஜையை கூட ஊடுருவோம் என்று சொல்வதன் மூலமாக அந்த மஜ்ஜை போன் மேரோ அதில் தான் இரத்தம் உருவாகிறது. ஆக இரத்தம் வாழ்வின் அடையாளம், ஆக இந்த வாழ்வின் அடையாளமாக இந்த இறைவார்த்தை அமைகிறது என்று அருமையாக சொல்லப்படுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது இந்த இறைவார்த்தை. நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை சிந்தனைகளை அலசி ஆராய அது உதவுகிறது. ஒருவேளை வெளிப்புற தோற்றத்தினால் நாம் மக்களை மனிதர்களை ஏமாற்றி விடலாம், அவங்களை நாம்
மிஸ்கைட் செய்யலாம் அல்லது அவர்களுக்கு ஒரு வேறுமாதிரியான தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இறைவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழம் தெரிகிறது. அந்த உள்ளத்தில் என்ன சிந்தனையில் இருக்கிறது என்பது இறைவனுக்கு தெரியும். எனவே இறைவனை நாம் ஏமாற்ற முடியாது. இறைவனுக்கு வி கேனாட் டேக் ஃபார் காட் ஃபார் கிராண்டட் ஆர் ஃபார் அ ரைட். எனவே அந்த இறை வார்த்தை தான் உண்மையான ஒரு நீதிபதியாக ஜட்ஜாக அமைகிறது. நம்முடைய தோற்றம் அல்ல, நம்முடைய வார்த்தைகள் அல்ல, அல்லது நம்மை பற்றி பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதாம் அல்ல. மாறாக இறை வார்த்தை தான் நமக்கு நியாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கிறது. அன்பார்ந்த இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கும் போது கடவுளின் சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தை எவ்வாறாக ஆற்றல் உள்ளதாக, உயிர் உள்ளதாக, அது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய வார்த்தைகளும் உயிர் உள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, ஆறுதல் அளிப்பதாக இருக்க வேண்டும் என்பது யதார்த்தம். அது அடிப்படையான உண்மை. எனவே இறைவன் நம்முடைய கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலை கொடுப்பதாக, தைரியத்தை கொடுப்பதாக, அவர்களை பாராட்டுவதாக, அவர்களுக்கு வாழ்வில் நம்பிக்கை ஊட்டுவதாக, அர்த்தம் ஊட்டுவதாக, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பதாக அமைய வேண்டும். இதற்கு மாறாக நம்முடைய வார்த்தைகளை பேசும்போது அது நாம் இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கும் என்ற உண்மையை அது கேள்விக்குறியாக்குகிறது. இன்று நம்முடைய அன்றாட வாழ்வில் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வார்த்தைகள் எத்தனை முறை இந்த நேர்மறையான காரியங்களை விடுத்து எதிர்மறையான காரியங்களுக்காக நாம் பயன்படுத்துகின்றோம். ஒருவருக்கு நாம் இந்த வார்த்தைகள் சொல்லும்போது அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கிறது, ஆறுதல் தருகிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த ஆற்றலையும் உயிரையும் கொடுக்கக்கூடிய அதே வார்த்தை அதற்கு எதிர்மறையாக பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது, மகிழ்ச்சியை இழக்கச் செய்கிறது, புண்படுத்துகிறது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் ஆழமாக பாதிக்கக்கூடியது என்பதை பல சமயங்கள் நாம் மறந்து விடுகின்றோம். இதைத்தான் வள்ளுவர் கூட சொல்வார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடு. இந்த குரலை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த குரலை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது சில சமயங்கள் குறைஞ்சு போயிடுது இல்லையா. இந்த வார்த்தை தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வார்த்தையினால் சுட்ட வடு என்றுமே ஆறாது என்று. இப்போ நம்ம குளத்திலேயோ ஒரு ஏரியிலேயோ கள்ளத்துக்கு போடுறோம், போட்டால் என்ன நம்ம பார்க்குறோம், மேலே வந்த ரிப்பிள்ஸ், அந்த அலைகள் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கல் அந்த ஏரிக்குள்ளே எவ்வளோ ஆழமாக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதே போல தான் நம்முடைய ஒருத்தர் வார்த்தை சொல்லும்போது அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களை தான் ஒருவேளை நாம் பார்க்கவே ஒழிய அது எவ்வளவு தூரம் அவளை காயப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்வதில்லை. அன்பார்ந்தவர்கள், இந்த மொழி, வார்த்தை, பேச்சு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை. அது எவ்வாறாக நாம் பெற்றுக்கொள்ளும் என்பதை விஞ்ஞானம் கூட வியந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நான் என்னுடைய வாய்ஸ் பாக்ஸ் தொண்டையிலிருந்து சத்தம் தான் வருகிறது. அந்த சத்தத்தை ஒரு முறைப்படி மொழி என்று மாற்றி அதை கொடுக்கும்போது வெறும் சத்த அலைகள் தான் இந்த காற்றில் பறந்து வந்து உங்களுடைய செவிப்பறையை தாக்குகிறது. அந்த சப்தம் உருவாக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு உடைய மூளைக்கு எடுத்து சென்று அந்த மூளை தான் டீகோட் பண்ணி இதுதான் அர்த்தம் என்று புரிந்து கொள்ள செய்கிறது. ஆக நான் ப்ரொடியூஸ் பண்ணுவது வெறும் சப்தம் தான், ஒருவேளை முறைப்படுத்தப்பட்ட சப்தமாக இருக்கலாம். இந்த மொழி, இந்த பாஷை, இந்த வார்த்தைகள் என்பது மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒன்று. ஒருவேளை அந்த உயிரினங்கள் தங்களுக்கு உரிய வகையில் கம்யூனிகேட் பண்ணும், தங்களுடைய செய்தியை பிறருக்கு சொல்லும். ஆனால் இப்படி வார்த்தையாக மொழியாக அதையால் என்றுமே பேச முடியாது. உதாரணமாக பூனைலாம் வந்து பசியாகிருந்தால் நம்ம வந்து காலவங்க உரசும், அது ஒரு கம்யூனிகேஷன் இல்லையா. அதில் நாய்க்கு அப்படி பின்னாடி தலையை தடவிதான் நல்லா வாதாட்டி நிற்கும், அது ஒரு கம்யூனிகேட் பண்ணுது, தன்னுடைய எண்ணத்தை இயல்பை அது கம்யூனிகேட் பண்ணுது, எடுத்து சொல்லுது. ஆனால் வார்த்தைகளால் எடுத்து சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் நமக்கு மட்டும்தான் ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கிறது. ஒன்லி வி கேன் கன்சீவ் அன் ஐடியா. அந்த ஐடியா என்ன என்றால், நான் செல்ஃபோனை சொல்லலை, அந்த ஐடியா ஃபோனை சாதாரண ஐடியாவை சொல்லலாம், செல்ஃபோனை யோசிச்சுருப்பீங்க. இந்த ஐடியா இப்போ நான் ஒரு சேர் அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுடைய மைண்டில் ஒரு சேர்னு வருது. எந்த சேர்னு கேட்க மாட்டீங்க, பிளாஸ்டிக் சேரா, இரும்பு சேரா, மரச்சேரான்னு கேட்க மாட்டீங்க. ஆக இந்த சேர் என்று சொன்னவுடன் ஒரு ஐடியாவை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு திறமை இருப்பதால் தான் மொழியே பாசிபிளாக சாத்தியமாகிறது. அப் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்க ஒவ்வொரு சேருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சோம்னா உலகத்தில் மொழியே சாத்தியமல்ல. சேர் என்று சொன்னால் கோடிக்கணக்கான சேர்களையும் அதில் அடக்கி விடுகிறது. பென், பேனா என்று சொன்னால் கோடிக்கணக்கான பேனாக்களையும் அதில் அடக்கி விடுகிறது. ஒவ்வொரு பேனாக்கும் ஒவ்வொரு தனித்தனி பெயர் என்று சொன்னால் வாழ்க்கையில் இந்த மொழி என்பதே சாத்தியம் கிடையாது. எனவே இந்த மொழி என்பது அன்பார்ந்தவர்களே இறைவனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை. அது எவ்வாறாக ஒரு குழந்தை கற்றுக்கொள்கிறது, நீ சின்ன பிள்ளைலாம் பாருங்கள், அந்த குழந்தைக்கு நம்ம முயற்சி எடுத்து ஒரு 20 வார்த்தை 30 வார்த்தை 40 வார்த்தை சொல்லிக் கொடுப்போம், அக்கா அக்கா, ஆடு மாடு, அம்மா தாத்தா. விரைவிலேயே அந்த குழந்தைகள்
எல்லா வார்த்தையும் கற்றுக்கொண்டு அதில் ஒரு கிராமர், அது அது கிராமர்னு தெரியாது, ஆனால் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பேச ஆரம்பிக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வருது? அதுதான் இயற்கை, இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஆக இவ்வாறு சிந்திக்கும் போது இந்த மொழி பேச்சு என்பது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு கொடை, அதோடைய அருமையை நாம் உணர்வதில்லை. ஒருவேளை நாம் பிறந்தது முதல் மறைக்கும் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், எனவேதான் அந்த பேச்சுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை பேச முடியாத மக்கள் பிறக்கும் போதே அந்த வாய் பேச முடியாத அந்த ஒரு துரவசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்குத்தான் இந்த பேச்சு வார்த்தையின் அருமை புரியும். ஒருவேளை கடவுள் அவர்களுக்கு வேறு திறமையை கொடுத்திருக்கலாம், ஆனால் பேச முடியவில்லை என்பது ஒரு குறைதான். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு தான் பேச்சுடைய வார்த்தை அருமை தெரியும். இன்னும் நீங்களும் நானும் பொதுவாக பேசிக்கொண்டே இருப்பதால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய வலிமை, அதனுடைய மாண்பு தெரியாமல் போய்விடுகிறது. இந்த மொழி வார்த்தை என்பது அர்த்தருடைய துணையை நமக்கு கொடுக்கிறது. எங்கேயாச்சும் நம்ம தனியாக போயிருந்தோம்னா என்ன பண்ணுறோம்? ஒன்று நமக்கு நாமே சத்தமாக பேசிக்கிறோம், அல்லது பாட்டு பாடி போகிறோம். ஏன்னா அந்த ஒரு குரல் என்பது நமக்கு ஒரு துணையை தருகிறது. அல்ல வேறு யாராச்சும் பேசிட்டு வந்தாங்கன்னா சரி பரவாயில்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் போகிறோம். ஆக இந்த வார்த்தை குரல் என்பது நமக்கு துணையை தருகிறது, சக்தியை தருகிறது, தைரியத்தை தருகிறது, ஆறுதலை தருகிறது. அப்படிப்பட்ட நேர்மறையான காரியங்களுக்கு பயன்படுத்தத்தான் அன்பார்ந்தவர்களே, இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பேச்சை, வார்த்தையை, மொழியை கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் உள்ளதோ, இறை வார்த்தைக்கு எவ்வளவு உயிர் உள்ளதோ, இறை வார்த்தைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ, அதே போல அவ்வளவில்லை என்றாலும் 1% அல்லது 0.1% நம்முடைய வார்த்தைகளுக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும், உயிரோட்டம் இருக்க வேண்டும், பிறருக்கு ஆறுதல் கொடுப்பதாக அமைய வேண்டும். சிந்தித்து பார்ப்போம்.